லீடிவினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் பிரியாணி மேன் ரியாக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க ரப்பின்னு ஒரு சகோதரர் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் ஆகிற வீடியோக்களை ரியாக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு நகைச்சுவாக சர்க்காசம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்த வார்த்தைகளும் ரொம்ப கிண்டல் பண்ணுறதுமாக இருப்பார் ஸோ சமீபத்தில் மௌலவி அப்துல் வீடியோ சமூக இந்த ால பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த வீடியோவை எடுத்து இவர் வந்துட்டு அதை நக்கல் பண்ற விதமாக பேசியிருக்காரு ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது இதுலாமா சொல்வது ஒரு ஹலால் முதல் கட்டமாக நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை கிண்டல் பண்றதுக்கு முன்பாக கிறிஸ்தவ ஃபாதர் யார் ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து எல்லாரும் ரைட் ஹேண்டில் சாப்பிட்டா நீ லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடு இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு ஃபாதர் சொல்ல பைபிள் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறதாக நினைத்து கொண்டு பைபிளில் சொல்லப்படாத விஷயத்தை வைத்து பைபிளை வந்து கிண்டல் பண்றாரு எல்லாரும் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல கழுவுறா நீங்க ரைட் ஹேண்ட்ல கழுவுங்க உலகம் போற போக எப்படிங்க போவீங்க அவர் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரா பைபிளில் போட்டிருக்கு பைபிளில் போட்டிருக்கு பைபிளில் போட்டிருக்கு ஆக்சுவலா இவர் வந்து ஒரு பான் கிறிஸ்டியன் இன்னும் தன்னை ஒரு கிறிஸ்டியனாக தான் சொல்லிக்கிறாரு பாய்ஸ் படத்தில் ஒரு பாடல் கண்ணிச்சாமி பூஜாமாலே சூப்பர் பாட்டு கிறிஸ்டியனா நான் வந்து ஐயப்பன் சாமிக்கு விட பெட்டரான ஒரு பாடல் நான் கேட்டதே கிடையாது பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும் ஒன்று பைபிளை நம்புறவங்க தான் கிறிஸ்தவராக இருக்கணும் இல்லை பைபிளிலே தவறுகள் இருக்குது அப்படின்னு நம்புறவங்க வந்து கிறிஸ்தவராக இருக்க முடியாது பைபிளை குறித்து விமர்சிக்க கூடாதான்னா அப்படிலாம் கிடையாது முஸ்லீம்கள் நாங்களும் வந்துட்டு எவிடன்ஸோட வந்து காட்டுவோம் இப்படிலாம் தப்பாக இருக்குன்னு ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் பைபிளில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தான் பைபிளில் இருக்குதுன்னு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கத வைத்து கிறிஸ்தவ சகோதரர்கள் லீகலாக வந்து நீங்கள் கேஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பி இருக்காருன்னு ஸோ அதை வந்து கவனத்தில் எடுக்கணும்னு முதல் கட்டமாக சொல்கிறோம் ஸோ அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு முஸ்லீம் பெண் ஒரு முஸ்லீம் பெண்ணிடமோ இல்லை ஒரு முஸ்லீம் ஆளிடமோ மட்டும்தான் பேச முடியும் அப்போ என்ன அர்த்தம் எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு சவுதிக்கு போங்கன்னு நான் சொல்லலை பாய் சொல்கிறேன் கட்டமாக மௌலவி அப்துல் பாசித் புகாரி அந்த வீடியோவில் என்ன சொல்லுறாருன்னா பொது இடங்களில் ஒரு அன்னி ஆண்கிட்ட மாற்று மதத்திற்கிட்ட முஸ்லீம் பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் சகஜமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் ஆணே கிடையாது உங்கள் கண்டிப்பாக கோபம் வரணும் அந்த தவறை பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த நபர் பிரியாணி மேன் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம் பொண்ணு வந்து முஸ்லீம் பையன்ட்டும் முஸ்லீம் பொண்ணுங்கள்ட்டும் தான் பேசணும் மற்றவங்கள்ட்ட பேசிடக்கூடாது எல்லோரும் காலி பண்ணிட்டு சவுதிக்கு போங்கன்னு அப்துல் பாசித் புகாரி சொன்னாராம் அப்படின்னு ஒரு திட்டமிட்ட பொய்யை வந்து பிரியாணி மேன் பரப்புறாரு முதல் கட்டமாக இஸ்லாமுடைய ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தா பிரியாணி மேன் இப்படி பேசியிருக்க மாட்டார் ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் ஆன்டியும் முஸ்லீம் பென்ட்ட தான் பேசணுன்றது இஸ்லாத்துடைய பேஸ்லே இல்லாத ஒன்று ஒரு முஸ்லீம் பெண் தனக்கு உறவில்லாத அந்நி ஆண்கள்கிட்ட தேவையற்ற விஷயங்கள் புரியுதா உங்களுக்கு அது முஸ்லீமானா இருந்தாலும் சரி மற்ற மதத்தராக இருந்தாலும் சரி தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது எப்படி எது எது தேவையில்லாதது வா ஊர் சுத்தலாம் இப்படியான விஷயங்கள் பேசுறது வந்து மார்க்கத்தில் தவறு இது முஸ்லீம் பெண்ணுக்கு மட்டும் இல்லை முஸ்லீம் ஆண் மற்ற அந்நிய பெண் தனக்கு சொந்தம் இல்லாத அந்நிய பெண்கள் அது முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் சரி மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தேவையற்ற விஷயங்கள் பேசுறது ஹராம் சிம்பிள் இதுதான் வந்து இஸ்லாம் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சேம் லைன் தான் வச்சுருக்கு இப்போ வந்து ஒரு முஸ்லீம் பெண் ஒரு கடைக்காட்டை போயிட்டு ஒரு பொருள் வாங்குது அதுக்கு பேசி தான் ஆகணும் யாராவது பொருட்கள் வாங்கணும் பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்கணும் இன்னும் மற்ற மற்ற விஷயங்கள் தேவையான விஷயங்கள்லாம் பேசி தான் ஆகணும் முஸ்லீம் ஆணும் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் தேவைக்கு பேச தான் செய்வாங்க இங்கே எதை தடுக்குது அவங்க ரெண்டு கொஞ்சிக்கிறது வைக்கிறது மற்ற மற்ற தவறான விஷயங்கள்ல தான் இஸ்லாம் தடுக்குது சோ உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கூட தெரியாம இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு எல்லாருமே உங்க சகோதரி ஆயிட்டாங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணுவீங்க ஓ ஓகே ஓகே புரிஞ்சு அடுத்த கட்டமாக அவளு அப்துல் பசீர் புகாரி இந்த மாதிரி அந்நிய ஆண்களோட பேசக்கூடிய பெண்களை பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காதிங்க அவள் உன் சகோதரி அவள் வேறு யாரோ கிடையாது ரோட்டில் போகிற பொண்ணு கிடையாது அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்கான முடிவெடுங்கள்ன்னு சொல்லும்போது எல்லாருமே உங்கள் சகோதரி ஆகிட்டா யாரை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டதான் நினைக்கிறாரு நார்மலாக பிரியாணி மேன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மதம் வந்துட்டு கிறிஸ்தவ மதம் அதுலேயும் ஆடம் ஈ மூலமாக தான் இந்த மனித இன்னம் பெருகுச்சு அப்படின்னு வந்துட்டு நம்பக்கூடியவராக இவர் கிறிஸ்டானிட்டியே சரியாக பிலீவ் பண்ணால் ஃபாலோ பண்ணல அது வேற விஷயம் ஸோ அதன்படி பார்த்தாலும் எல்லாருமே சகோதரர்கள் சகோதரி தான் வருவோம் ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னென்னு கூப்பிடுங்க தோழர் சகோதரி வந்திருக்காங்க சகோதரர் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க இது ஒரு மரியாதைக்காக சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உடனே வந்துட்டு ஸோ எல்லாருமே சகோதர சகோதரியாக வந்து யாரை கல்யாணம் பண்ணுவீங்கன்றது பேசிக் சென்ஸ் இல்லாத ஒரு கேள்வி அடுத்து வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு அந்நியான்கள் கூட நீங்கள் சகஜமாக பேசிக்கிறதும் ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன் கூட பேசிக்கிறதும் வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மௌலவி அப்துல் பாசி பாரி சொல்லும் போது பாருங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட இப்படி ஓடிபி சொல்கிறது கூட ஹலால் அப்படின்றாரு முதல்ல வந்து அது ஹராம் அந்த வார்த்தை அவருக்கு தெரியலை ஸோ ஒரு ஒரு மார்க்கத்தை ஒரு மதத்தை கொடுத்து விமர்சிக்கிறோன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கணும் அந்த மதத்தை குறித்து ஹலால்னால் என்ன ஹராம்னால் என்னன்னு கூட தெரியாமல் ஓடிபி சொல்கிறது ஹலால் அப்படின்றாரு ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது ஹராம்னால் தடுக்கப்பட்டது இஸ்லாத்தில் அப்படின்னு பொருள் ஸோ ஓடிபி சொல்கிறது ஹராம் அப்படின்னு ஒரு கா காமெடிக்கு விமர்சிச்சிருக்கணும் ஆனால் அது கூட சொல்ல தெரியாமல் ஓடிபி சொல்கிறது ஹலால் அப்படின்றாரு முதல் விஷயம் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் தேவைக்கு பேசுகிறத இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கலாம் தேவை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட பேசுறது கூட தவறு தான் முஸ்லீம்கிட்டே உள்ள பெண்கள்கிட்ட பே ஆண்கள் பேசுகிறது தவறு தான் இதுதான் இஸ்லாம் சொல்லுது ஸோ வந்து எதற்காக பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தான் விஷயம் தவிர தேவைக்கு பேசுகிறத இஸ்லாம் தடுக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண் பெண் பேசுறது பெண் ஆண்ட்ட பேசுறதே இஸ்லாம் வந்துட்டு ரொம்ப தடுத்து வச்சிருக்கின்ற மாதிரி காமிக்க பார்க்குறாங்க ஸோ அது கிடையவே கிடையாது அப்படின்றது தான் உண்மையும் கூட அதோட உங்களுக்கே தெரியும் ஆண்கள் வந்துட்டு பெண்கள்கிட்ட பேசணுன்றக்காக ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சாலும் சரி அதை டெவலப் பண்றதுக்காக பார்ப்பாங்க அந்த பெண்கள்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறது மற்ற மற்ற விஷயங்களை ஈடுபடுத்துறதுக்காக நினைப்பாங்க அதனால்தான் அவங்க கையிலே வாட்ச் இருந்தாலும் ஒரு பெண்ட்டை போயிட்டு டைம் என்ன அப்படின்னு கேட்பான் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் ஏரியா தானே என் கூட தானே படிச்சிங்க அப்படின்னு கன் கன்வர்சேஷன் வளர்த்துட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளும் கொடுப்பாங்க ஸோ இஸ்லாம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் கடைசியில் முற்றுப்புள்ளி வைக்காது ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வச்சிடும் ஸோ இது எல்லா மதங்களிலையும் ஒழுக்கமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் நினைப்பாங்க தான் பொண்ணு வந்துட்டு கண்டவண்ட பேசிகிட்டு பேசிட்டு இருக்கதை விரும்ப மாட்டாங்க எந்த மதத்து சகோதர்தான் இருந்தாலும் சரி அதோட முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் பையன்ட்ட பேசிக்கலாம் ஆனால் ஒரு மாற்று மதத்தை பேசிடக்கூடாது அவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட போகக்கூடாது அப்படின்றது இஸ்லாம் தடுக்குது அப்படின்றத இவர் பேசிக் சங்கிங்களோட அஜெண்டா தெரியாதனால இப்படி பேசுகிறார் ஏன் வந்து மௌலி அப்துல் பாசிப் புகாரி அவ்வளோ இதை எதிர்க்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஸ்எஸ் இந்துத்துவம் போன்ற அமைப்பினருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு துளுக்கனை வெட்டு துல்கட்சியை கட்டு அப்படின்ற போன்ற கோஷங்கள் மூலமாக அந்த அஜெண்டாவை வந்துட்டு இவங்க வந்து லவ் ஜிகாத் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க முஸ்லீம்களை சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்ணை கவர்ந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணி அவங்கள மதம் மாத்திட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அவங்கள விட்டுட்டு ஓடிடணும் இது வந்து ஒரு அஜெண்டாவாக செயல்படுத்தி கடந்த காலங்கள் நிறையா முஸ்லீம் பெண்களை இப்படி கூட்டிகிட்டு ஓடி போய் அவங்களுடைய வாழ்க்கையை சீகிரிச்சு திரும்ப விட்டுருக்காங்க ஸோ இது மாதிரி எங்கள் முஸ்லீம் பெண்களுக்கு ஆயிடக்கூடாது இப்படி வந்து கெட்டு போயிடக்கூடாது இப்படி வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை இதுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் அரசியல் புரியாமல் பிரியாணி மேன் வந்துட்டு பிரியாணி கிண்டிகிட்ருக்காரு ஒரு முஸ்லீமான ஒரு முஸ்லீம் பெண்ணும் தேவையற்றவங்களோட தேவையற்ற கன்வர்சேஷன் வச்சுக்கிறது கருப்பை பாதிக்குது அப்படின்னு ஒரு பொதுவான சொல்ல சொல்லும் போது பிரியாணி மண் சொல்றாரு ஓ பேசினாலே வந்துட்டு கற்பழிச்சா ஆயிருமா அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க கருப்பு போகணும் கண்டிப்பா கிடையாது பார்வையிலே கருப்பு போயிருது பேசினாலே அவ்வளோதான் போயிருது அப்படின்ட்டு போயிடும் போதும் ரொம்ப 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 போயிட்டே இருக்காரு இவரு ஸோ இதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது மற்ற மதங்களை போல உடல் ரீதியாக உருவ வச்சு கொண்டால் மட்டும்தான் விபச்சாரம் அப்படின்றது கிடையாது கண்களால செய்யக்கூடிய விபச்சாரம் நாவினால செய்யக்கூடிய விபச்சாரம் கைகளால செய்ய விபச்சாரம்னு ஒவ்வொரு விஷயங்களையும் இஸ்லாம் பாவமாக கருதுது ஒரு அந்நியானும் அந்நிய பெண்ணும் தவறான விஷயங்களை பேசிக்கிறாங்கன்னா அது அவங்க நாவினால செய்த விபச்சாரம் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை சைட் அடிக்கிறாருன்னா அவர் கண்களால செய்த விபச்சாரம் அப்படின்னு இஸ்லாம் வந்து இது கூட பாவம் பா இதில் கூட நெருங்கிறாதீங்க விபச்சாரம் பக்கம் நெருங்கிறாதீங்கன்னு இஸ்லாம் தடுக்குது அந்த மாதிரி ஒரு கற்ப பேணக்கூடிய மார்க்கத்தை பிடிச்சிட்டு இவங்க பேசினாலே வந்துட்டு க கெடுத்ததாக ஆயிடுமான்னு ஒரு நக்கலாக கேள்வி வேற ஸோ பொதுவாக இந்த நாத்திக சிந்தனை எல்லா மதங்களையும் ஊடுருவுக்கு காரணமாக இப்படி கிறிஸ்தவரா இருக்கிற மன் ரபி அவருடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் சரியாக பின்பற்றாமல் இஸ்லாம் பற்றின போதிய அறிவும் இல்லாமல் விமர்சிக்க கிளம்பிட்டார் ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லை மற்றவங்களா அது ஏதாவது ஒன்று ஹலால்னா என்ன ஹராம்னா என்ன இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொ தெரிஞ்சிட்டு வந்தாவது விமர்சிப்பாங்க ஆனால் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவருக்கு வீடியோ பண்ணுமான்னு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் சொல்லி என்ன புண்ணியம்னு ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இவ் இவரோட அறிவை பார்த்தாது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதோட அந்த கிறிஸ்தவ பாதிரியார் வந்து பெண்கள் ஏன் இப்படி இறுக்கமான ஆடைகள் அணியிறீங்க அது வந்து மற்ற ஆண்களை கவரக்கூடியதாக இருக்குன்னு ஒரு பேசிக் சயின்ஸை தராரு இந்த நாத்திகம் பேசுகிறவங்க சயின்ஸு டெக்னாலஜின்னு பேசுகிறவங்க பேசிக் சயின்ஸான ஆணோடைய பாலுணர்வும் பெண்ணுடைய பாலுணர்வும் எதனால் தூண்டப்படுகிறது பெண்கள் இறுக்கமாக கவர்ச்சியாக ஆடை அணிந்தால் ஆணுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் தோன்றும் அப்படின்றது தெரிஞ்சுக்காமலேயே ஏதாவது கண்டதை கலையை பேசுகிறது அவங்க இஷ்டம் அவங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க நீ பார்க்காம போ அப்படின்னு சொல்கிறது அதனால தான் டாக்டர் ஷாலினி சொன்ன எவிடென்ஸை கூட நம்ம எடுத்துக்காட்டணும் ஆண்களும் பெண்களும் பயாலஜிக்கலாக ஈக்குவல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கும் இந்த மரமண்டங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது ஏன்னா இவங்க சயின்ஸ் படிக்கிறது இல்லை இவங்க நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது ஆ சயின்ஸ் படிங்க இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காதிங்க அப்படின்னு இவனுங்க சயின்ஸை படிக்காமல் லூசுத்தனமாக உழறிட்டு இருக்காது மதங்களை குறித்து தரைக்குறைவாக பேசுறது இஸ்லாம் பற்றிய போதிய அறிவு இல்லாமல் மவுடைய அப்துல் பாசித் புகாரி என்ன எதன் அடிப்படையில் சொல்ல வர்றாருன்னு தெரியாமல் அவரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்ஷா அல்லாஹ் பிரியாணி மேனுக்கு அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டணும் அவருடைய தவறை வந்து திருத்தி கொள்ளணும்னு வந்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பிரியாணி மேனுடைய மன் மரக்கலண்ட பேச்சுக்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இஸ்லாமி பதிவிலுக்கு லீடியூ நற்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பிள்ளைக்கான பிரசேங்கள் அஸ்லாமு வலைக்கும்